السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني الشيخ المرشد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ومن أعرض عن ذكري فإن له أنكى صدق الله العلي العظيم قال النبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب الله لقاءه أو كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் புனித ரமலானனுடைய எல்லா அருட்களையும் நம்மீது பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. புனிதம் மிக்க ரமலானின் பொருட்டால் எல்லா விதமான வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், உலக மறுமை சம்பந்தமான அதாபுகள், வேதனைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் உலக முஸ்லீம்களையும் பாதுகாத்து அருள் புரிவானார். அருமையான சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு புதுமையான ரமலானாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொரு வகையில் வேதனையை தருகிறது. நாம் சந்தோஷத்தையே பெரிதாக எடுப்போம். காரணம், அல்லாஹ் செய்வது அத்தனையும் நன்மைக்கே. வீடுகள் தோறும் இன்றைக்கு பள்ளிகளாக மாறியிருக்கிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண நபர்களெல்லாம் ஜமாஅத் வைத்து வீட்டில் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பாங்கை நாம் பார்க்கிறோம். ஆனால் பள்ளிகளில் தொழுகை நடக்காமல் மூடி கிடக்கிறது. எல்லாம் நன்மைக்கே. இருந்தாலும் இறைவா இந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நசீபாக்கித்தா, உன்னை வணங்குவதற்கு, அதுவும் ஜமாஅத்தாக பள்ளியில் வணங்குவதற்குரிய பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றுவானாக. அருமையான சகோதரர்களே, நாம் உலகத்தில் பிறந்து விட்டோம். பிறந்த மனிதர்களுக்கு எதுவும் நிச்சயமில்லை. நாளைய காரியம் நடக்குமா நடக்காதா நிச்சயமில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்று மரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. இறைவனை சந்திக்கக்கூடிய, அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த நாளை நமக்கு நம் வாழ்நாளிலேயே சிறப்பான நாளாக ஆக்கி, நம்முடைய கடைசி செயலை நம்முடைய வாழ்நாளிலேயே மிக 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 சிறப்பான, அல்லாஹுவுக்கு பொருத்தமான ஒரு செயலாக ஆக்கி அருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, மரணம் என்பது நமக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து ஒரு மைக்ரோ செகண்ட் கூட பிந்தாது.
ولن يؤخر الله نفسا اذا جاء اجلها الله சொல்லி தரக்கூடிய காட்சி உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட அந்த காலம் வந்தால் ஒரு சிறு நேரம் கூட பிந்தாது பிந்துவதற்கு அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அதற்கென்று பொறுப்பு நியமிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை மேல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பார்கள் நம்முடைய நிலை என்ன மௌத்துக்கு பின்னால் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஒரு ஆள் மௌத்தாகிவிட்டாலே பெயரை விட்டு விடுகிறோம் அவருக்கு மையித் என்ற பொது பெயர் கொடுக்கிறோம் மையித் மையித் எப்ப எடுக்கிறாங்க மையித் எந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்க மையித் எங்க படுக்க வச்சிருக்கிறாங்க மையித்துக்கு கஃபன் வாங்கியாச்சா எந்த பெயரையும் சொல்லுவதில்லை மையித் என்ற பொது பெயருக்கு நாம் ஆளாகிறோம் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மௌத்தையும் மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வையும் நல்லதாக ஆக்க வேண்டும் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் மௌத்தை பார்த்து வெறுப்படைகிறார்களோ அது அவருக்கு தண்டனையாக அமைந்துவிடும் என்று சொன்னதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்களாம் யா ரசூலல்லாஹ் மௌத்தை பார்த்து யாரும் பயப்படுவார்களா வெறுப்பார்களா என்று கேட்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒருதன் மௌத்தாவதற்குரிய நேரம் நெருங்குகிற பொழுது அவனுக்கு அவன் சென்றடையக்கூடிய இடத்தை அவனுக்கு காட்டுவான் மோசமான நிலையில் கெட்ட செயல்கள் செய்து அல்லாஹுடைய அதிருப்திக்கு உள்ளானவனாக இருந்தால் அவன் சென்றடையக்கூடிய நரகம் அவனுக்கு காட்டப்படும் வேதனைகள் அவனுக்கு எடுத்து காட்டப்படும் வேதனைகளும் நரகமும் அவனுக்கு எடுத்து காட்டுகிற பொழுது யா அல்லாஹ் நான் மௌத்தாகக்கூடாது மௌத்தாகக்கூடாது என்று வெறுப்படைவான் ஆனால் ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்குரியவனாக வாழ்ந்தான் என்றால் அவன் செல்லக்கூடிய சொர்க்கம் அவனுக்கு எடுத்து காட்டப்படும் சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டதும் ஆஹ் உலகத்தில் இல்லாத ஒரு இடம் நாம் இதுவரையும் பார்க்காத இடம் இதை அனுபவிக்க வேண்டுமே என்று அவன் துடித்து துடித்து நான் அங்கே போக வேண்டும் என்று ஆசைப்படுவான் இதைத்தான் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யார் பிரியப்படுகிறானோ அல்லாவும் அவனை சந்திப்பதற்கு பிரியப்படுகிறான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள் புரிவானா யார் வெறுப்படைகிறார்களோ அல்லாஹுவும் அவனை சந்திப்பதற்கு வெறுப்படைகிறான் என்று சொல்லி சகோதரர்களே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தருள் புரிவானா நாம் மௌத்தாகிற நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்தோடு படைத்து பரிபாலித்து வளர்த்து ஆளாக்கிய ரப்பல் ஆலமீனை நான் சந்திக்க செல்கிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்முடைய மக்கள் எல்லாம் அருகிருந்து கலிமா சொல்லித்தர கலிமாவை நினைவுபடுத்த நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற புனித கலிமாவை மொழிந்தவர்களாக விட்டோம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக விடைபெறுகிற பாக்கியத்தை அல்லாஹு தருவானாக மையித் குளிப்பாட்டி கபன் செய்து அல்லாஹுடைய தௌஃபீக்கை கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு ஜனங்கள் அவனுடைய சந்தூக்கை எடுத்து தன்னுடைய தோளின் மீது வைக்கிற அந்த நேரத்தில் நல்ல மையித்தாக இருந்தால் சொல்லுமாம் சொல்லிக்கொண்டே போகுமாம் கத்திமோனி கத்திமோனி என்னை வேகமாக கொண்டு போங்க வேகமாக கொண்டு போங்க அதனால இப்ப சில ஆட்கள்லாம் வேகமாக கொண்டு போறேன்னு சொல்லிட்டு ஓடுறான் அப்படி ஓடுறதுக்கு ஒண்ணு அனுமதிக்கிறது அது வந்து பதட்டம் பதட்டம் வேண்டாம் கொஞ்சம் ரொம்ப மென்மையா நடக்க வேண்டாம் கொஞ்சம் வேகமா நடக்கணும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம விளங்கணும் எல்லா மையத்தையும் கொண்டு ஓடுறாங்க கெட்ட மையத்தாக இருந்தால் மையிட்டு சொல்லுமாம் ஐநத்ததுகபு என்ன எங்கப்பா கொண்டு போறானி என்னை கொண்டு போக கூடாதே என்று அந்த மையத்து வேதனையோடு அவனிடத்தில் சொல்லும் மக்களிடத்தில் சொல்லும் அப்ப அதை கொண்டு வேகமா போகக்கூடாது
நாம் ஒரு நிதானமாக நல்ல எண்ணத்தோடு மையத்தை கொண்டு செல்லுகிற பொழுது அந்த மையத்து கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஜனாசா கொண்டு செல்லப்பட்டு பள்ளியில் கொண்டு போய் வைக்கப்பட்டு அங்கே ஜனாசா தொழுக வைக்கப்படுகிறது. தொழுக வைக்கப்பட்டதற்கு பின்னால் ஜனாசா கபர் இறக்கப்படுகிற நேரம் கொண்டு செல்லப்பட்டு கபரில் இறக்கப்படுகிறது. இறக்கப்பட்டு உள்ளே வைக்கப்படுகிறது. இந்த காட்சியெல்லாம் நாம் கபரில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஜனாசா தொழுக வைப்பதற்கும் கபர் அடக்குவதற்கும் சென்றால் சிலர்கள் ஊர்கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இறந்து போன அந்த மனிதரை பற்றி கைபத் அவருடைய குறைகளை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் ஏதோ எனக்கு என்ன என்ற மல்லையில் ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருப்பது. அங்கே போய் நிற்க வேண்டும். ஒரு நாள் நானும் இப்படி கொண்டு செல்லப்படுவேன், நானும் ஒரு நாள் இப்படி தூக்கப்படுவேன், நானும் ஒரு நாள் தன்னந்தனிமையாக கபரில் கிடத்தப்படுவேன் என்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிந்தனையை நமக்கு தருவானாக. உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்கு வந்தால் தாடி நனையக்கூடிய நிலையில் அழுவார்களாம் அழுவார்களாம். நாமும் அழ வேண்டும். யா அல்லாஹ், கபருக்கு பக்கத்தில் உள்ள இடங்களை பார்க்குற நேரத்தில எல்லாம் நமக்கு ஒரு சிந்தனை வரணும், இதான் நம்ம ஃபிளாட்டோ என்ன ஃபிளாட்டா, அங்கே நம்ம விலைக்கு வாங்கிதானே ஃபிளாட்டு, இது நமக்குள்ள ஃபிளாட்டுனா என்ன அர்த்தம், நமக்குன்னு உள்ள இடம். இப்போ தென்காசி இந்த கடையநல்லூர் பகுதிகளில் எல்லாம் அப்படி தோண்ட முடியாது. அப்போ பக்கத்தில் நாலஞ்சு கபரு தோண்டி ரெடியாக இருக்கும், அடுத்தாலும் நம்ம தானும் அந்த கபருக்கு போவோம் என்ற ஒரு பயம் அங்கே போனால் வருது நமக்கு. இப்போ நமக்கு நம்ம அடுத்த இடத்தை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பயம் வர வேண்டும். அங்கே தன்னந்தரிமையாக இறக்கப்படுகிறது. பெரும் பங்களாவில் வாழக்கூடியவன், மிகப்பெரிய எல்லா வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடியவன், ஏசியில் உறங்கக்கூடியவன், மெத்தைகளில் படுக்கக்கூடியவன், பிளாட்பாரத்தில் தூங்கக்கூடியவன், ஒன்று படுக்கக்கூடியவன், பள்ளியின் திண்ணைகளில் பள்ளியின் முற்றங்களில் படுக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஆறடி மண் அந்த கபருனுடைய, அதான் கபருனுடைய நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விசாலமாக்கி ஒளிர் பொருந்தியதாக ஆக்கி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டதும் நாம் கபரை சரி செய்து கபிலாவை பார்த்து முகத்தை திருப்புகிறார்கள், மண்ணை கொடுக்கிறார்கள், கம்பு வைக்கப்படுகிறது. கற்பனைக்கு வாருங்கள், நம்மையும் ஒரு நாள் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது நாம் வைக்கப்படுகிறோம், நமக்கு மேலால் மண் வைக்கப்படுகிறது, நமக்கு மேலால் கட்டைகள் அடுக்கப்படுகிறது, நாம் அங்கே தனிமையின் தனிமையாக ஆக்கப்படுகிறோம். வெளிச்சம் இல்லை, மெத்தை இல்லை, வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, தன்னந்தனிமையான ஒரு கபர், அந்த கபருக்குள்ளால் நாம் இருக்கிறோம். ஒருவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், அல்லைலத்தில் ஊலா ஃபில் கபர், கபரில் முதலிரவுன்னு ஒரு கிதாப். அருமையான சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ முதல் இரவுகள், பிறந்த முதல் இரவு, திருமணமான முதல் இரவு, நமக்கு பிள்ளை கிடைத்த முதல் இரவுகள், இப்படி இரவுகள் இருந்தாலும் கபருனுடைய முதல் இரவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கபருனுடைய முதல் இரவையும் எல்லா இரவுகளையும் எல்லா பகல்களையும் நல்லதாக்கி தருவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, கபர் அடக்கப்படுகிறது, கட்டைகள் வைக்கப்படுகிறது. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார்கள், இஸ்திஃகஃபிரூ லி அஹீக்கும், உங்கள் சகோதரருக்காக நீங்கள் இஸ்திஃகஃபார் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவருக்கு தஸ்பீத்தை தரிபாட்டி அல்லாஹ்விடத்தில், ஸல்லல்லாஹ தஸ்பீத, அல்லாஹ்விடத்தில் தஸ்பீத்தை கேளுங்கள். தஸ்பீத் என்றால் நாம் அந்த நேரத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் அவருக்கு நீ ஈமானை உறுதிப்படுத்தி கொடுப்பாயாக, அவருடைய இதயத்தில் ஈமானை பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பாயாக, அவரது பதிலை அவருடைய இதயத்தில் நீ மன உதிப்பாக்கி கொடுப்பாயாக என்று அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அங்கே உடனடியாக இரண்டு மலக்குகள் வருகிறார்கள், நல்ல மலக்குகள், முன்கர்ணக்கியர், ஆனால் நல்லவர்களுக்கு நல்லவர்கள், மோசமானவர்களுக்கு மிக 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 மோசமானவர்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு குளைத்த மாவில் ஒரு முடி போய் விழக்கூடிய நேரத்தில் அதில் சப்தம் வருமா, சத்தம் வராது. அதுபோல நல்லவர்களுக்கு கபருக்குள்ளால் வருவார்களாம், எந்த சப்தமும் இல்லாமல்
நாம் ஒரு பெரியவங்க மதிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கேட்காம மெதுவா காலடி எடுத்து வைத்து வைத்து செல்வோம். அதே போன்றுதான் முன்கர்ணக்கீர் நல்லவர்களுடைய கபருக்கு வருவார்களாம், மிக மென்மையாக வருவார்களாம், சந்தோஷத்தோடு வருவார்கள், சிரித்த முகத்தோடு வருவார்கள், மனங்கள் கமழ வருவார்களாம். அல்லாஹ்வுல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. கெட்டவர்களாக இருந்தால் வருகிற போல சாட்டை எடுத்து அடித்து கொண்டும் சுழட்டி கொண்டும் வருவார்களாம். சப்தம் கடுமையாக இருக்கும், கோலம் கடுமையாக இருக்கும், அவர்களை பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பாக இருக்கும். யா அல்லாஹ், நினைத்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நாங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் ரப்பு எங்களை நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மோசமானவர்களுக்கு கேள்வி கேட்பார்கள், வெளியே எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். மன் ரப்புக, உன் ரப்பு யாரப்பா? வமன் நபியுக, உன் நபி யாரப்பா? வமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எதப்பா? வமா இமாமுக்க, உன்னுடைய இமாம் என்னப்பா? வமா இஹ்வானுக்க, உன்னுடைய சகோதரர்கள் யாரு? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டு நம்முடைய ரப்பு யார்? அல்லாஹு ரப்பி, முஹம்மது நபியி, வல் இஸ்லாமு தீனி, வல் கஅபத்து கிபிலதி, வல் குர்ஆனு இமாமி என்று நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். ஏன் சொல்ல வேண்டியதானே? கேள்வி வெளியே வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சது, பதிலும் வந்தாச்சு. ஆனால் அது ஒரு தடுமாறக்கூடிய இடம். அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக்கை தருகிறானோ அவர்களுக்குத்தான் அதில் பதில் சொல்ல முடியும். يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة عند الله سلوان يثبت الله الذين آمنوا ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய இதயத்தில் வாயில் நாவில் தரிபடித்து வைப்பான். துன்யாவிலும் ஈமானை, ஈமானுடைய சம்பந்தமான விஷயங்களை தரிபடித்து வைப்பான். ஒஃபில் ஆஹிரா, ஆஹிரத்திலும் தரிபடித்து வைப்பான். அந்த ஆஹிரம் என்பது எது என்றால் கபரனுடைய வாழ்க்கை என்பார்கள். கபரில் தரிபாடு சதார் என்று பதில் சொல்வோம். அல்லாஹு ரப்பி என்று பதில் சொல்வோம். எல்லாம் இதெல்லாம் ஒன்றிரண்டு ஹதீஸ்ல வருது என்றால் அதிகப்படியான ஹதீஸுகளில் வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனுஷனை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்று நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்பட்டு நமக்கு கேள்வி கேட்கப்படும். அந்த இடத்தில் ஹாதா நபியுனா, ஹாதா ரசூலுனா, ஹாதா அஹபீபுனா என்றெல்லாம் நல்லவர்கள் சொல்வார்கள். இது எங்களுடைய நபி, எங்களுடைய ஹபீப், இவர்கள் தான் எங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தந்தார்கள், மார்க்கத்தை சொல்லி தந்தார்கள். யா அல்லாஹ், உலகத்திலும் அந்த காட்சியை தா, பல தடவை கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் காணும் பாக்கியத்தை தா. ஆகிரத்தில் அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரில் பார்க்கிற பொழுது ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் கூடிவிடும், மகிழ்ச்சி கூடிவிடும். அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் இதுதான் எங்களுடைய ஹபீப், இதுதான் எங்களுடைய இறுதி வேந்தர், இதுதான் எங்களுடைய உயிரினம் மேலானவர்கள் என்று பதில் சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நல்வாக்கு சொல்வான் என்று மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை அல்லாஹ் கொண்டு வருகிறான். அவனுக்கு அவன் செல்ல வேண்டிய நரகத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுவானான். ஓ மனுஷா, நீ சேர வேண்டிய இடம் இதா இருக்கு. ஓ மனிதனே, நீ சேர வேண்டிய இடம் இது என்று நரகத்தை காட்டிட்டு அபுதலக்கல்லாஹு, அல்லாஹ் உனக்கு மாற்றி இந்த சொர்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் என்று சொர்க்கத்தை எல்லாம் அவனுக்கு காட்டுகிற பொழுது அவன் சந்தோஷத்தில் இருப்பான். நீ தூங்கு, நம் க நவமத்தில் அரூஸ், சாதாரணமா தூங்கு என்று சொல்லல, நீ மணமகன் தூங்குவதை போல் தூங்கு என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي إن الذين قالوا ربنا الله الله எங்களுடைய ரப்பு, எங்கள் இரட்சகன், எங்களை பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி அதன் மீது ஸ்திரமாக உறுதியாக நிரந்தரமாக அதில் இருந்தவர்களுக்கு மலாய்க்கு சொல்வார்கள், துக்கப்படாதீங்க, கபர்ல சொல்வார்களா?
உங்களுக்கு வேதனைகள் இல்லை. வபஷ்ரூபில் ஜன்னா, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம். நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா என்று மலாயிக்கத்மார்களை வேற கபுருல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவியாளர்களாக அனுப்புகிறார். அருமையான சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக இருந்தால் சரியான பதில் சொல்லவில்லை. மாதா தக்கோலு ஃபி ஹாதர் ரஜுல் என்று சொல்லுகிற பொழுது லா அதிரி லா அதிரி என்று சொல்வானாம். எல்லோரும் சொன்னாங்க, அவங்க நபின்னு சொன்னாங்க, நானும் சொன்னேன் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக இருந்தால் ஓங்கி சம்மட்டியை கொண்டு அடிப்பார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, இந்த சப்தத்தை எல்லாம் மனிதனை தவிர எல்லோரும் கேட்பார்களாம். மனிதனை தவிர எல்லோருக்கும் இந்த சப்தம் கேட்குமாம். மனிதர்களுக்கு மட்டும் கேட்காது, வேறு எல்லோருக்கும் அந்த சப்தம் கேட்கும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், கபரனுடைய வேதனையை, அங்கே நிகழக்கூடிய அந்த சப்தங்களை எல்லாம் மனிதர்களுக்கும் கேட்க நான் வைத்து விடலாம் என்று நாடினேன். ஆனால் ஒரு மையத்தை கொண்டு கூட நீங்க கபரில் அடக்கம் அந்த கொடுமையையும் அந்த வேதனையையும் மற்ற விலங்குகள் எல்லாம் பார்ப்பதை போல கேட்பதை போல நீங்களும் கேட்டீர்கள் என்றால் ஒரு மையத்தை கூட நீங்கள் அடக்கம் செய்ய மாட்டீர்கள். எனவே தான் நான் அப்படி உங்களுக்கு சப்தத்தை வெளிப்படுத்த காட்டுவார்கள். நாம பார்க்கலாம், சில கபிர்ஸ்தானங்கள்ல எல்லாம் இந்த மாடுகள் நின்றுட்டு இருக்கும், ஆடுகள் நின்றுட்டு இருக்கும், திடீர்னு தலை தெறிக்க ஓடுவதை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். அது நமக்கு கண்கூடாக தெரியும். கபிரனுடைய வேதனை என்பதே கைபை பற்றிய நம்பிக்கை, மறைமுகமான நம்பிக்கை. எத்தனையோ ஜனாசாக்களை கொண்டு அடக்கிவிட்டோம், அந்த இடத்தில் மீண்டும் தோன்றுகிறோம். அங்கே என்ன அதாவையா பார்க்கிறோம், சில இடங்களில் அபூர்வமாக அல்லாஹ் காட்டி கொடுப்பதை தவிர மற்ற இடங்களில் ஜனாசாவையும் காணோம், முள்ள கூட காணோம், எறும்பெல்லாம் மக்கி போயிருதே என்றால் அது அல்லாஹுவின் மீதுள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அருமையான சகோதரர், கபிரனுடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அத்தஹியாத் ஷாஃபி மதுஹபின் படியுள்ள அத்தஹியாத்தில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி வ மின் அதாபின் நார் என்ற ஒரு நீண்ட துஆ நாம் ஓதுவோம். அந்த துஆ தராவீஹில கூட அந்த துஆ ஓதுவது ரொம்ப முக்கியம் என்பார்கள். சில இடங்கள்ல எல்லாம் தராவீஹில ஹமீதும் ஓதணும், துவால ஓதிட்டு இருக்காதீங்க, 20 ரக்காத்துல நீங்க துவா ஓதுனீங்கன்னா அதுக்கு 2 நிமிஷம் அப்படியே 20 நிமிஷம் போயிருது என்றெல்லாம் சொல்லி நம்மை வேதனை மட்டும் விட்டு அவுது விக்கமின் ஆதாபில் கபிரி விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயா. இது நாம் வெளியிலும் துவா செய்ய வேண்டும், தொழுகையில் அத்தகையாத்தில் துவா செய்ய வேண்டும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கபருக்கு வருகிற பொழுது ஏன் அதிகம் அழுதார்கள் சொன்னார்களாம், கபர் என்பது ரவுலும் மின் ரியாதுல் ஜன்னா, சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளில் ஒரு சோலையாக இருக்கிறார். அல்லது நீரான் அவின்னார், நரக நெருப்பினுடைய படுகுழிகளில் ஒரு படுகு. கபர் என்பது முதல் அவ்வளவு மன்சிலிம் மின் மனாசிலில் ஆகிறா, ஆகிரத்தினுடைய தங்குமிடங்களில் தங்குமிடம் என்றார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் நஜா, யார் அந்த முதல் தங்குமிடத்தில் வெற்றி பெற்று விட்டாரோ எல்லா இடத்திலும் வெற்றி தான். அதான் முதல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ். அதுக்கப்புறம் மீதி உள்ளவைகளை எல்லாம் பாஸ் ஆகுவதற்கு நமக்கு வழி அமையும். முதலிலேயே நாம் ஃபைல் ஆகிவிட்டோம் என்றால் வமன் அரலா அன் திக்ரி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லங்கா, அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் பொடுபோக்கான தன்மையில் யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். இந்த நெருக்கடியான வாழ்க்கை என்பதற்கு பல சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், கபிரனுடைய அதாபு என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ரமலான் நெருங்கி நம்மை விட்டும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பள்ளிகள் பூட்டப்பட்டிருக்கிறது, கஅபாவினுடைய இமாம் அழுகிறார், கிடந்து திணறுகிறார், லட்சக்கணக்கான மக்கள் பின்னால் நின்று தொழுத கஅபத்துல்லாஹ் இன்றைக்கு ஒரு 100 பேர் 50 பேர் மட்டும் நின்று தொழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட தொழுகையை விட்டுவிட்டு அரட்டை அடித்து நேரத்தாக்கிவிட்டு வீண் வேடிக்கைகளை, வீணான விளையாட்டு, டைம் பாஸ் என்று நோன்பாளிகள் போக்குகிறார்கள் என்றால்
இதைவிட வேறு எது வேதனையாக இருக்க முடியும்? ஒரு நேர தொழுகையை விட்டால் அது 40 ஆண்டுகள் அதாபை உண்டாக்கும் என்று சில நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாம் ஏன் இப்படி நாம் நடக்கிறோம்? இந்த ரமலான் எல்லோரும் அழுகிறார்கள், பள்ளிகள் பூட்டப்பட்டு கிடக்கிறதே, கஅபாவுக்கு செல்வதற்கு முடியவில்லையே, ரவுலாவிற்கு செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் அழுகிற இந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய இஸ்லாமியர்கள் தயவு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இது நம்முடைய முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் வைப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய வேதனைகளை அதாபும். நாளைக்கு இன்றைக்கு நான் இங்கே, நாளைக்கு கபரா எனக்கு தெரியாது, நாளைக்கு கபரா எனக்கு தெரியாது என்ற நிலையில் அல்லவா நாம் இருக்கிறோம். கபருக்கு சென்றால் என்னுடைய மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சொத்து இல்லை, சுகங்கள் இல்லை, என்னுடைய வாய்ப்புகள் இல்லை, உதவியாளர்கள் இல்லை, போன் விழித்து பேசுவதற்கு யாரும் இல்லை, போன் அழைப்புகள் எனக்கு வருவதில்லை, ஒன்றுமில்லையே, தன்னந்தனிமையாக அல்லவா ஆக்கப்படுகிறோம். தனிமையை பற்றிய படிப்பினை நமக்கு வரவில்லை என்றால் நாம் ஒரு முஸ்லீமா? இல்ல, கபரு அதெல்லாம் நிறைய பேர் அடக்கிட்டாங்க, நாம மேல மேல அடைக்கிறோம், அதெல்லாம் இந்த ஆலிம்சா மாதிரி சும்மாவது சொல்லுது என்று யாராவது சொல்வார்கள் என்றால் இதை நான் செக்கப்பா பண்ண முடியும்? யாராவது போன ஆள்கிட்ட கபரில் என்னப்பா அங்க வேதனை இது நடக்குதாப்பான்னு கேட்க முடியுமா? சரி, கேட்கவும் முடியாது. சரி, அங்க போன பிறகு நம்ம யாருக்காவது சொல்ல முடியுமா? ரெண்டும் முடியாது. நம்மளும் கேட்க முடியாது, போன நம்ம யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நாதாக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய மாணவர் இமாம் முஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் கேட்டார், நாம் அல்லாஹ் உங்களை எப்படி சங்க செய்தான்? நான் கபருக்கு சென்றேன், அல்லாஹ் என்னை சங்கை செய்தான். ரிசாலாவில் எழுதியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு உயர் சொர்க்கத்தை தந்து விட்டான். இப்ப குருட்டு கேள்வியா கூட, அப்ப ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தொலை இல்லையா, இபாதத் செய்யலையா, இபாதத்தின் காரணமாக அவங்களுக்கு உயர் அந்தஸ்து கிடைக்கலையா, சலவாத்தின் காரணமாகத்தான் கிடைத்ததா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவது ஒரு சிறு அமலை கொண்டு தருவான். சொர்க்கத்தின் அந்தஸ்தை உயர்த்துவது அது நாம் செய்த அமல்களை கொண்டு அந்தஸ்தை உயர்த்துவான். நாம் சொர்க்கத்திற்குள்ளால் போவது அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறு செயலாக இருக்கும், அதை நாம் உயர்வாக செய்ய வேண்டும். அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், கபரு வேதனை கடுமையாக உண்டாகுவதில் ரெண்டு முக்கிய காரணத்தை சொல்வாங்க. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருந்தாங்க, இப்படி ரெண்டு கபர்களை பார்க்கிறாங்கோ, அந்த கபர்களில் உள்ளவங்க வேதனை செய்யப்படுகிறார்கள் என்றார்கள் என்று சொல்லிவிட்டு பேரீத்தம்பழத்தின் மரத்தினுடைய பச்சை மட்டையை ரெண்டா வவுந்து இப்படி கீறி அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கபர்வாசிகளுக்கு இடையில் அப்படி குத்தி வச்சுட்டு சொன்னாங்க, இந்த மட்டை காய்வது வரையும் இது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும், இந்த தஸ்பீஹினுடைய கூலி உள்ளே இருப்பவருக்கு கிடைக்கும், அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய பாவங்கள் செய்ததுனால கபர்ல வேதனை இல்லை. கபருனுடைய வேதனைகளிலேயே முக்கிய இடத்தை பிடிப்பது என்ன தெரியுமா? சிறுநீர் பெய்துவிட்டு, சிறுநீர் கழித்துவிட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் இருப்பது. அருமையான வாலிபர்கள் மிகவும் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய ஃபேண்ட் போட்டிருக்கோம், அப்படியே ஏதோ ஒரு குழாய்க்குள்ள இறங்குற மாதிரி, ஏதோ இந்த அச்சில வார்த்தெடுத்து உள்ள அனுப்புற மாதிரி, இதை போட்டுக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு இங்கும் இவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு எப்படி சரியாக சுத்தம் செய்ய முடியும்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்வார்கள், தனஸ்ஸஹு மினல் பௌல். சிறுநீருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சிறுநீர் சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபருனுடைய வேதனையை தடுகிறார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நிம்மதியா அந்த சிறுநீர் போனதற்கு பின்னால் ஒன்று ரெண்டு சொட்டுக்கள் தேங்கி நிற்க சொட்டுக்களும் வெளியேறி அதை வெளியேற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் சிலருக்கு கனைப்பது, சிலருக்கு வேற முறைகளை பேணி நாம் உரிய முறையில் சுத்தால் அவர் கபருனுடைய வேதனைக்கு அது காரணமாக. அருமையானவர்களே, சாதாரண விஷயம் தானே, நம்ம ட்ரெஸ்
சில ஆட்கள் நாம இப்ப பயணத்தில் இருக்கிறோம், பயணத்துல கழுக முடியல, எனவே பொறவுன்னு சொல்லிட்டு அப்படியே மறந்து நடப்பது பொடுபோக்கான தன்மை. இன்னொன்று சொன்னார்கள் நமீமத், கேட்ட அங்க போய் பேசுது, அங்க கேட்ட அங்க போய் பேசுது. இன்றைக்கு அது ஃபேஷன் முறையில நடக்குது. எப்படி ஒரு குரூப்ல இருந்து ஒரு ஆளுடைய குறைய வேறொரு குரூப்புக்கு பாஸ் பண்ணுது, அந்த குரூப்ல இருந்து இங்க நாலு பேர்கிட்ட நம்ம அடுத்த ஆளுடைய குறைகளை பேச இல்லைன்னா நிறைய பேர். இதுவே கபிரனுடைய வேதனைக்கு காரணம் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அருமையானவர்களே, குறைஞ்சபட்சம் ரமலானுடைய காலத்திலேயாவது அடுத்த ஆளுடைய குறைகளை பேசாம இருக்கலாம் இல்லவா, அப்புறம் மற்ற காலம் பேசலாமா என்று தேவையில்லாத கொஸ்டின் நமக்கு வேண்டாம், எந்த காலத்திலும் வேண்டாம். கபிரனுடைய அதாவின் பக்கம் நம்மை அழைத்து செல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட விஷயம், ஒன்று சிறுநீர் சுத்தம் செய்வதில் பொடுபோக்குத்தன்மை கவனமின்மை, இன்னொன்று கோல் சொல்லி தெரிவது, இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு என்று பேசுவது அதுக்கு ஒரு ஜாலி டைம் பாஸ். சில ஆளுகளுக்கு அதெல்லாம் உண்மையைத்தானே சொல்றோம், இல்லாததையே சொல்றோம், அதெல்லாம் சொல்லலாம், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் சரியா தானே பேசணும் என்றெல்லாம் நாம் பேசுகிற பொழுது அது கபரனுடைய அதாபை நமக்கு உண்டாக்கிவிடும். முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரனுடைய வேதனைக்கு காரணமாக சொல்வார்கள். பொது சொத்துக்கள், இப்ப பொது விஷயங்கள்ல நம்ம நிறைய ஈடுபடுறோம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதுல நமக்கு பரக்கத் செய்தருள் புரிவானாக. பொதுவா காசு வசூல் பண்ணி மக்களுக்கு நல்ல ஜாமான்கள் வாங்கி கொடுப்பது, பள்ளியினுடைய நிர்வாகம் செய்வது, மதரசாக்களுடைய நிர்வாகம் செய்வது, பொது ஸ்தாபனங்களுடைய நிர்வாகம் செய்வது, பொது தேவைகளுக்காக இவ்வாறு பணம் வசூல் பண்றமே, இந்த வசூல் பண்ணக்கூடிய பணத்தில் கவனக்குறைவாக நடந்தாலே அது கபரின் வேதனையாக மாறும். ஹைபரனுடைய போர் நிறைவு பெறுகிறது. ஹைபரை பற்றி சஹாபாக்கள் சொல்வார்கள், அதுல பெரிய அளவு கொண்டு எங்களுக்கு கனிமத்து தங்கம் வெள்ளியாட்டெல்லாம் போர் பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல, போர் பொருள் எங்களுக்கு கிடைக்க இல்லை, ஆனால் சின்ன பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைச்சது. ஆனால் அதுல ஒரு சஹாபி திடீரென்று வஃபாத்தானார்கள். வஃபாத்தானவுடனே எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்களாம், இந்த மனுஷன் ரொம்ப சிதேவி மனுஷன், நல்ல மனுஷன், வஃபாத்தாயிருக்கின்றத்தின் அதி சொந்தக்காரர் என்றெல்லாம் சொன்ன பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இல்லை, அவர் நரகவாசி, அவர் கவேதனையில் கிடக்கிறார், அதாபில் கிடக்கிறார் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இவர் பொது சொத்தில் இருந்து கையாடல் பண்ணிவிட்டார். என்ன கையாடல் பண்ணார்னா, ஒரு செருப்பினுடைய ரெண்டு வார்களை, செருப்பு வார், இன்றைக்கு செருப்புக்கெல்லாம் வாரெல்லாம் மரியாதை இல்லை, நம்ம சின்ன வயசுலாம் செருப்பில் வார் வந்து போச்சுன்னா அந்த வார் வாங்கி போடுறது ஒரு பழக்கத்தில் இருந்து, இப்போ அந்த வார செருப்பு யார் போடுறா, அதெல்லாம் பாத்ரூம் செருப்புன்னு மாற்றிட்டோம். இப்போ வார் என்பது ஒன்றுமில்லாத ஒரு பொருள், அந்த செருப்பினுடைய வாரை அவர் கனிமத்து சொத்தில் இருந்து தனக்கென்று எடுத்து வைத்ததின் காரணத்தில் உலகத்தினுடைய அதாபை கபரிலே அனுபவிக்கிறார் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, பொது சொத்துக்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள், பொது விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நாம் சோபனம் சொல்லுகிறோம், அதெல்லாம் நல்ல செயல், நாளைக்கு கபரில் நமக்கு நல்லவைகளை உண்டாக்கும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், என்ன பொது சொத்தில் சேரலாமே தவிர பொது சொத்தில் இருந்து ஒரு காசு கூட என் பணத்தில் சேர்ந்து விடக்கூடாது. சில ஆட்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், இந்த பள்ளி காசெல்லாம் வாங்கி வாங்கி பாக்கெட்ல வைப்பாங்க, எவ்வளவு என்னன்னு கணக்கு இருக்காது. பொறவு கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அல்சா அதெல்லாம் கணக்கு தெரியல, நான் ஒரு 50-60 ரூபா. அப்படி நாம் கூட வச்சு வச்சு பழக்கப்படுவோம். சில சமயம் நம்மை அறியாமல் நம் பணம் அங்கே போவதற்கு பதில் பொது பணம் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்றாலும் அது நம்முடைய கவனக்குறைவு, எனவே அது நரகத்தில் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இன்னொன்று கபர் அதாபு நமக்கு உண்டாக்கக்கூடிய, கபர் அதாபை உண்டாக்கக்கூடியவைகளில் ஒன்று வட்டி. வட்டிக்கு கணக்கு
வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்காக சிபாரிசு செய்வது, வட்டியை ஹராமாக்குது இன்றைக்கு நிறைய பேருக்கு, அதெல்லாம் கூட அலுவசா. நீங்க ரொம்பவும் போட்டு பேசுனா இன்றைக்கெல்லாம் உலகத்துல வாழ முடியுமா? சமாதானம் செய்வது இவைகளெல்லாம் கபிரனுடைய அதாம். நான் சிறு வயசுல பாகிஸ்தான்ல ஒரு கபர்ல ஒரு ஆளுடைய கபர் வந்து பத்தி எரிஞ்சதுன்னு உள்ளது மிகப்பெரிய பிரபலமாக இருந்தது. அவர் சத்தம் போட்டாரா, எரிகிறேன் என்னை காப்பாற்றுங்கள், எரிகிறேன் என்னை காப்பாற்றுங்கள். காரணம் கேட்ட பொழுது அவர் மிகப்பெரிய வட்டி கொடுத்து வாங்கி வட்டியே தொழிலாக கொண்டு நடந்தவர். அவருடைய கபர் உலகத்திலேயே பற்றி என்பது நம்முடைய வரலாற்று உண்மை என்றால் அருமையான சகோதரர்களே நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்தது காலத்துல ஒரு செய்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்ன புள்ள அவங்க பாத்து ஆயிட்டாங்க, பாப்பாட்ட கனவுல வந்த அந்த பாப்பா என்ன ஒரு கபரு பக்கத்துல கொண்டு அடக்கி இருக்கிறீங்க. கபருக்காரருக்கு அதாபு, கடுமையான கபரு அதாபு இறங்குது. அந்தனுடைய வேதனை எனக்கும் அந்த சூடு அந்த வேதனையினுடைய தாக்கம் என்னையும் தாக்குகிறது. எனவே என்னுடைய கபரை தோண்டி வேற இடத்துல அடக்குங்க என்று கனவில் 2 வருடங்களுக்கு பின்னால் வந்து சொன்ன நேரத்தில் அந்த கபரு தோண்டப்பட்டு வேறொரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை நமக்கு நினைவுபடுத்தி தருவார்கள். அது இந்த காலத்தில். இன்னும் இப்போ அந்த வாட்ஸ்அப் செய்திகளுடைய நேரத்தில் நாம் பார்த்தோம், ஒரு 18-20 வயசு ஒரு பையன் அவன் குடியிலும் கூத்திலும் தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கினான். அவனுடைய கபரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தோண்டிய பொழுது 19 வயசு பையன் ஜனாசா வைக்கிற பொழுது 19 வயசு பையனுடைய முகத்தில் ஜனாசா வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கபரு தோண்டப்பட்ட பொழுது சுமார் 100 வயசு மாதிரி அவனுடைய. இன்னொன்று, ஒரு ஜனாசா அடித்து துவைக்கப்பட்டு எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டு எலும்புகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டு இருந்தது என்பதை நாம் கேள்விப்படுகிற பொழுது எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கேள்விப்படுகிற பொழுது கண்கூடாக பார்த்து விட்டோம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அல்லாஹும்ம இன்னா அன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் வேதனையே. எங்களில் மரணித்த பெற்றோர்கள், மரணித்த எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லீம்களுடைய கபர் வேதனைகளை நீ போக்கியா அல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இன்னொன்றையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். கபர் வேதனையில் கிடப்பவர்களுக்கு, கபர் வேதனையில் கிடப்பவர்களுக்காக 70,000 லா இலாஹா இல்லல்லாஹ் யாராவது சொல்வார்கள் என்றால், 70,000 லா இலாஹா இல்லல்லாஹ், வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லி அதனுடைய சவாபை அவர்களுக்கு எத்தி வைத்தால் கபரனுடைய வேதனை அவர்களுக்கு நிறுத்தப்படும், இல்லாமலாக்கப்படும் என்பார்கள். மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் எனக்காக வேண்டி ஒரு 70,000 ஓதி வச்சுட்டேன். நாம எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, நம்ம எல்லாத்துக்கும் ரெடி பண்றோம்ல, பயணம் போனோம்னா இந்த ஊர் 70,000 ரூபாய் செலவு இருக்கு, 50,000 செலவு நம்ம போட்டா 50,000 நிக்காது, 70,000 வேணுங்கிறோம். கபருக்காக வேண்டி போகிறோம், ஒரு 70,000 ஓதி வைச்சிட்டா நல்லது. நான் எனக்காக வேண்டி ஓதி வைத்திருந்தேன். ஒரு மஜ்லிஸுக்கு நான் போனேன், ஒரு இளைஞன் அல்லாஹுவின் மீது நெருக்கம் உள்ளவன், அவன் திடீர் என்று சொல்கிறான், இன்னவர் கபரு வேதனையினால் கஷ்டப்படுகிறார் என்று சொல்கிறார். மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதான் நல்ல டைமும், நான் எனக்கு 70,000 வச்சிருந்தேனே அந்த. அருமையான சகோதரர்களே, மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்காக வேண்டி 70,000 ஓதி வச்சிருந்தாங்க. ஓதி வச்சிருந்ததை இதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் என்ற எண்ணத்தில் அவங்க சொன்னாங்க, நான் மனசுல நினைச்சேன், யா அல்லாஹ், இந்த கபர் வேதனையில் கிடக்கிறாரே அவருக்கு நான் ஓதின 70,000 அதனுடைய சவாபை எத்தி வைக்க நாடி அல்லாஹ்விடத்துல துவா செய்தேன். இதை நான் பெருசா கையேந்திலாம் துவா செய்யல, என் மனசுக்குள்ளேயே நான் துவா செய்து அல்லாஹ் எத்தி வச்சிருன்னு சொன்னேன். உடனே அந்த இறைநேச செல்வர் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமுள்ள அந்த வாலிபர் நான் மனசில் நினைச்சதும் அவர் சொல்றாரு, அந்த மனிதர் இப்பொழுது கபர் வேதனையை விட்டு நீக்கப்பட்டு விட்டார். அருமையான சகோதரர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்காக 70,000 லா இலாஹா இல்லல்லாஹ், 70,000 சொன்னா 70,000 தான், சும்மா லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சின்ன கவுண்டிங்க வச்சு சொல்லி பாருங்க,
ஒரு நாளைக்கு ஒரு 10,000 சாதாரணமாக சொல்லிடலாம், 7 நாளில் 70,000 இல்லை ஒரு நாளைக்கு 1,000 கணக்கு வச்சா கூட 70 நாளில் 70,000 சொல்லக்கூடிய தௌஃபீக் நமக்கு கிடைக்கிறது என்றால் கபர் வேதனையை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வாஹிலீக்கும் நாரா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, கூ நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அன்ஃபுஸக்கும் வாஹிலீக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. ஹசன் பசரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு தாய் என்னிடத்தில் வந்தாள், ஒரு தாய் என்னிடத்தில் வந்தாள், வந்த தாய் தன்னுடைய மகளை கனவில் கண்டதாக சொல்வாள். என் மகளை நான் கனவுல கண்டேன், என் மக சின்ன வயசுல வாலிப வயசுல என் மக வஃபாத் ஆயிட்டா, நான் ரொம்ப நாளாக அல்லாட்ட கேட்டேன், யா அல்லாஹ் என் பிள்ளைய ஒன்று கனவுல பார்க்கணுமே என்று ஆசைப்பட்டேன், ஒரு நாள் கனவில் பார்த்தேன், என் மக அழுத கோலத்தோடு தலைவிரி கோலத்தோடு நான் பார்த்தேன். மகள்கிட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி இருக்கிறான்னு கேட்டேன், அதற்கு மகள் சொன்ன பதில், மா கபரில் வேதனையினால் நான் கஷ்டப்படுறேம்மா என்று சொன்னான். இதை கேட்டுவிட்டு நான் ஹசன் பசரி ரழியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணு வந்து, ஹசன் பசரி நாயகமே எங்க மக ரொம்ப கபர் வேதனையில் கஷ்டப்படுறாமா, நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்க, நானும் பிள்ளைக்காக வேண்டி துவா செய்கிறேன், நீங்களும் என் பிள்ளைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்றார்கள். அம்மா நான் உங்களுக்கு பிள்ளைக்காக வேண்டி துவா செய்கிறேன், ஒருவர் இன்னொருவருக்காக துவா செய்கிற பொழுது அல்லாஹ் கபூலாக்குவான், துவா செய்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் ஹசன் பசரி ரழியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு உறங்குகிறார்கள். உறங்குகிற பொழுது ஒரு கனவு காண்கிறார்கள், அதில் ஒரு பெண்மணி அழகான தோற்றத்தோடு வந்து நிற்கிறார்கள். நீங்கள் யாருமான ஹசன் பசரி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம். உடனே அந்த பெண்ணு பதில் சொல்கிறார்கள், இன்றைக்கு வந்து எங்கள் உம்மா சொன்னாங்களே அந்த பெண்ணு தானா, உங்கள் உம்மா நீ கபர் வேதனை அதாபில் கிடப்பதாக அல்லவா சொன்னார்கள், அவங்க சொன்னதும் உண்மைதான் இதுவும் உண்மைதான், அவங்க சொல்லுகிற பொழுது நான் வேதனையில் இருந்தேன், இப்பொழுது எங்கள் கபருக்கு ஒரு ஆள் வந்தாங்க, இந்த கபர் பொது கபர்ஸ்தானத்துக்கு வந்தாங்க, வந்து ஒரு 10 சலவாத் ஓதினாங்க, 10 சலவாத்து ஓதி இந்த கபர் வாசிகளுக்கு அதனுடைய நன்மையை நான் எத்தி வைக்கிறேன் என்று சொல்லி எத்தி வைத்தார்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா கபர் வாசிகளுடைய வேதனைகளையும் நீக்கிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள் என்றால், சலவாத்தை ஓதி நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய உறவினர்களுக்காக அல்லாஹு பாதுகாப்பானாக, இளம் வயதில் இறந்துவிட்ட கணவருக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்கிற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவைகளையெல்லாம் நமக்கு மாற்றி தந்தர்கள் புரிவான். பிள்ளைகளை குர்ஆன் ஓத வையுங்க. மைலாவி இமாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஊரில் கபர் வேதனையாக இருந்து அந்த வீட்டில் அந்த ஊரில் ஒரு பிள்ளை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதப்படித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊர் மக்களுக்கு கபர் அதாபை பொது கபர்ஸ்தானத்தில் எல்லோருடைய அதாபையும் நீக்குகிறான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் பாதுகாத்து அருள் புரிவானாக, நம்முடைய மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக, கபர் வேதனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து பரிபூர்ணமான அருளை நமக்கு தந்தருள் புரிவானாக. பிஹக்கி செய்யதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் நம்முடைய எல்லா துஆக்களையும் கபூலாக்கி தந்தருள் புரிவானாக. எல்லா மக்களுக்காக கேளுங்கள், உலக மக்களுக்காக கேளுங்கள், இந்திய மக்களுக்காக கேளுங்கள், கஷ்டத்திலும் சிரமத்திலும் வேதனையிலும் அல்லல் படுகிற மக்களுக்காக கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வேதனைகளையும் போக்கி தந்தர்கள் புரிவானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.